ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வெல்யூ இது உங்கள் சொத்து உடனே டவுன்லோட் செய்யுங்கள் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் இன்றைக்கி குட்டிஸ்டோரியில் நாடக காவலர் என்று பெயர் பெற்ற நடிகர் ஆர் எஸ் மனோகரை பற்றி தான் சொல்ல போகிறேன் மனோகர் திருமலை எவ்வளோ புகழ்பெற்றாரோ அதற்கு சமமாக நாடக உலகிலும் புகழ்பெற்றவர் பல சமூக நாடகங்களை நடத்தியதுக்கு பின்னால் இலங்கேஸ்வரன் என்ற நாடகத்தை நடத்தினார் அவர் அந்த நாடகத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக தயாரித்தார் அவர் ஆனால் அந்த நாடகத்துக்கு சென்னையில் சுத்தமாக வரவேற்பு ராமருடைய கதையில் ராவணன் வில்லன் தானே அதனால் இங்கிருப்பவர் பல பேர் அந்த கதையை ஏற்றுக்கொள்ள தயாராகலை அப்படிப்பட்ட தான் இந்த இலங்கைஸ்வரன் நாடகத்தை இலங்கையில் நடத்துவதற்கு அவருக்கு அழைப்பு வந்தது இலங்கை யாருடைய ஊர் ராவணேஸ்வரன் ஊர் தானே அதனால் இலங்கையில் அந்த நாடகம் எங்கே நடந்தாலும் கூட்டம் அலைமோதியது மிகப்பெரிய வரவேற்பு இந்த இலங்கைஸ்வரன் நாடகம் இலங்கையிலே பெற்றது அது மட்டும் இல்லாமல் லங்கேஸ்வரன் மனோகர் என்ற பட்டத்தையும் இலங்கை அவருக்கு தந்தது அப்படிப்பட்ட ஒரு புகழோடு சென்னைக்கு திரும்பினார் மனோகர் அதுக்கப்புறம் அதே லங்கேஸ்வரன் நாடகத்துக்கு சென்னையிலே அப்படி ஒரு வரவேற்பு அந்த நாடகத்தை தொடர்ந்து சாணக்கிய சபதம் மாலிக் கபூர் போன்ற பல நாடகங்களில் வெற்றி கொடி நாட்டினார் லங்கேஸ்வரன் மனோகர் லங்கேஸ்வரன் மனோகர் திரையில் பல கொடூரமான பாத்திரங்களை ஏற்று நடித்த ஒரு வில்லன் நடிகர் ஆனால் அவருடைய நாடகக்குழு இருக்க அது டிசிப்ளின் என்றால் என்ன என்பதற்கு பேரப்போன ஒரு ஒரு குழுவாக இருந்தது அவருடைய நாடகக் குழுவில் இருக்க பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களோட அந்த குழு இருக்கிற ஆண்கள் யாரும் அவ்வளவு எளிதிலே பேசி விட முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்த நாடகக் குழுவை சார்ந்த யாரும் ஒரு நாளும் சிகரெட் டிகரெட் எதையும் அங்கே உள்ளே கொண்டு வந்து பிடிக்க முடியாது இப்படி பல கட்டுப்பாடுகளோடு தன்னுடைய நாடகக் குழுவை நடத்தினார் மனோகர் தமிழ் சினிமாவத்தை பொறுத்த வரைக்கும் இது எதனால் அப்படி அமைஞ்சதுன்னு தெரில திரையில் வில்லனாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா பல பேர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் மிக 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 நல்லவர்களாக இருந்திருக்கிறார் பிஎஸ் வீரப்பா அது மாதிரி தான் பிற பெண்ணை ஏறிட்டும் பார்க்காத ஒரு மாபெரும் உத்தமர் பிஎஸ்வீரப்பா அதே மாதிரி தான் நம்பியார் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருந்தவர் நம்பியார் இப்படி ஒரு பொருத்தம் எதனால் அமைந்தது அப்படின்றது தான் இன்னி வரைக்கும் விசித்திரமாக இருக்குது தென்னிந்தியாவில் உருவான முதல் படம் எது தெரியுமா எம்ஜிஆரும் பானுமதியும் ஜோடியாக நடித்த அலிபாபாவும் நாற்பது திருடலும் அப்படின்ற படம் தான் தென்னிந்தியாவில் உருவான முதல் கலர் படம் மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரிப்பான அந்த படம் கேவா கலரில் உருவாச்சு தென்னிந்தியாவுடைய முதல் டெக்னிக் கலர் திரைப்படம் நடிகர் தலைவர் சிவாகடேசன் கட்டபொம்மனாக முழங்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் பிஆர் பந்துருடைய தயாரிப்பிலும் இயக்கத்திலும் உருவான அந்த படத்துடைய பிரதிகள் புறாவும் லண்டனிலே போடப்பட்டது பிஆர் பந்துருடைய இயக்கத்தில் உருவான வீரபாண்டிய கட்டவன் படத்துடைய பிரதிகள் எல்லாம் லண்டனில் எடுக்கப்பட்டது தென்னிந்தியாவுடைய முதல் ஈஸ்மன் கலர் படம் அப்படின்ற பெருமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் ஸ்ரீதருடைய இயக்கத்திலே வெளியான காதலிக்க நிறமலை திரைப்படம் பெறுகிறது ரவிச்சந்திரனும் காஞ்சனாவும் அறிமுகமான அந்த படம் தான் தென்னிந்தியாவில் உருவான முதல் ஈஸ்மன் கலர் திரைப்படம் ஒரு சித்தர் காடு மடுகளில் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார் அவர் யார் என்பதை அடையாளம் கொண்டு கொண்ட மக்கள் அவருக்கு பூ பழம்லாம் கொடுத்து அவருடைய காலில் விழுந்து வணங்கினார்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்தபடி பல நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார் சித்தர் அப்போ மாடு மேய்க்கிற சிறுவன் ஒருவன் அந்த பக்கம் வந்தான் அந்த சிறுவன் வந்த நேரம் அந்த சித்தர் இந்த பக்தர்கள்லாம் கொடுத்தாங்கல்ல அதிலேருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து சுகைத்து கொண்டிருந்தார் அப்போ அந்த சிறுவன் அந்த சித்தர்கிட்ட எல்லாருக்கும் நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன் என்று சொல்ல அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார்ல அந்த கொட்டையை தூக்கி அந்த சிறுவன்கிட்ட தூக்கி போட்டு இதை தினமும் வச்சு பூஜை பண்ணு நீ பெரியாரிடுவேன்னு மாங்கொட்டை மாங்கொட்டை மாங்குட்டை மாங்கொட்டை என்று தினமும் பூஜிக்கத் தொடங்கினான் நாளாக அந்த சிறுவன் மாங்குட்டை சித்தர் என்ற பெயரிலே மிகப்பெரிய சாமியாரானான் அதுக்கு பின்னால் பல மக்கள் திரண்டு வந்து அந்த மாங்குட்டை சித்தரை பயப்படத் தொடங்கினார் அந்த சித்தருடைய சமாதி இன்று கூட மதுரையில் இருக்கிறது இது நான் சொல்கிற கதையிலங்க இசைஞானி இளையராஜா சொன்ன ஒரு கதை இந்த கதையை அவர் எதற்காக சொன்னார் என்பதை தான் முக்கியமான விஷயம் இந்த குட்டி கதைக்குள்ளே இளையராஜா சொன்ன இந்த கதை வந்ததுக்கும் அதுதான் மிக முக்கியமான காரணம் குமுதம் பத்திரிகையில் இளையராஜாவுடைய கேள்வி பதில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தது அப்போ ஒரு ரசிகர் இளையராஜா கிட்ட ரஜினி என்ற மந்திர சொல்லை பற்றி என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதுக்கு பதில் சொன்னபோது தான் இந்த குட்டி ஸ்டோரியை சொல்லியிருந்தார் இளையராஜா இதை சொன்ன அவர் எல்லா சொல்லுக்கு பின்னாலேயும் ஒரு மந்திர சக்தி உண்டு அப்படி ஒரு மந்திர சக்தி தான் ரஜினிகாந்தினுடைய பெயருக்கு பின்னாலேயும் இருக்கிறது என்று அந்த குட்டி ஸ்டோரியை முடிச்சிருந்தார் தமிழ் சினிமாவிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு புகைப்படக் கலைஞர்னா அது நாகராஜராவ் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு புகைப்படக்காரராக இருக்கிறார் பராசக்தி படத்தில் சிவாஜி நடிப்பதற்கு முன்னால் சிவாஜியை மேக்கப் ஸ்டில் எடுத்தது நாகராஜராவ் தான் இவர் அந்த புகைப்படத்தை எடுத்து கொண்டிருக்கும் போதே சிவாஜி நாகராஜராவ்ட என் என் முகம் நல்லா இருக்குங்களா நல்லா வருமா என்று ஆசை பொங்க கேட்டாராம் நான் கேமரா வழியாக உன் முகத்தை பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது நிச்சயமாக நீங்கள் நல்லா வருவீங்க என்று சிவாஜிக்கு சொல்லியிருக்கிறார் நாகராஜராவ் அதுக்கப்புறம் வழியான பராசக்தி திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றது சிவாஜி கணேசன் எந்த அளவுக்கு உயர்ந்தார் அப்படின்றதுலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் மிகப்பெரிய நடிகரானதுக்கு பிறகும் நாகராஜராவை பார்க்கும்போதெல்லாம் பாஸ் என்று தான் அழைப்பார் சிவாஜி சிவாஜி மாதிரியே எம்ஜிஆரோடும் மிகவும் நெருக்கமான பழக்கம் நாகராஜராவுக்கு உண்டு எம்ஜிஆருடைய புகைப்படம் பாப்புலரான புகைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய இரட்டை வரல ஒசத்தின மாதிரி இருக்கும் அந்த புகைப்படம் நாகராஜராவ் எடுத்த புகைப்படம் தான் நாகராஜராவ் தான் எம்ஜிஆருடைய பல படங்களுக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக பணியாற்றியவர் இவ்வளோ நெருக்கமாக எம்ஜிஆரோட ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் கொஞ்சம் பேர் சும்மா இருப்பாங்களா எம்ஜிஆர்கிட்ட நாகராஜராவை பற்றி கொஞ்சம் வத்தி வச்சாங்க அந்த வத்தி முதல்ல நிஜமாகவே வேலை செய்தது அதன் காரணமாக நாகராஜராவோடு சில காலம் விலையே இருந்தார் எம்ஜிஆர் அதுக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் நாகராஜராவில தப்பு இல்லை தங்கிட்ட தவறாக சொல்லியிருக்கிறார் என்ற விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிய வந்தது இது இல்லை நான் சொல்ல வர்ற குட்டி ஸ்டோரி இதுக்கு பின்னாடி உள்ளது தான் முக்கியமான விஷயம் தான் பண்ணது தவறு என்று தெரிந்தவுடன் எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா ஏறக்குறைய ஐம்பது அறுபது பேர் இருந்த ஒரு கூட்டத்தில் நாகராஜராவ காலில் விழுந்து மன்னிப்பு கட்டிருக்கார் உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் எம்ஜிஆர் இன்றைக்கும் தமிழக மக்கள் இதயங்களில் குடியிருக்கார்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்ததோ ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்ததோ தமிழ்நாட்டை பதினோரு வருடம் ஆண்டதோ இல்லை இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான குணத்துக்கு சொந்தக்காரராக இருந்ததுனால்தான் இன்னி வரைக்கும் தமிழக மக்களுடைய இதயங்களிலே எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்கிறதுக்காக தான் இந்த குட்டி ஸ்டோரியை உங்களுக்கு நான் சொன்னேன் இன்றைக்கி நகைச்சுவை நடிகராக பல படங்களில் நடித்து கொண்டிருக்கின்ற மனோபலா இயக்கிய முதல் படம் ஆகாய கங்கை அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே வெளியானது ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமையலை அதைத் தொடர்ந்து மிக நீண்ட இடைவெளிக்கு பிறனால் நான் உங்கள் ரசிகன் அப்படின்ற படத்தை இயக்கின்ற வாய்ப்பு மனோபாலாவுக்கு கிடைத்தது இப்போ இண்டஸ்ட்ரியில் பிரபலமாக இருக்கின்ற ஸ்டில்ஸ் ரவி தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மோகனும் ராதிகாவும் அந்த படத்திலே ஜோடியாக நடித்தார் ஆனால் அந்த படமும் வெற்றி படமாக அமையலை இந்த ரெண்டு படங்களுடைய தோல்விக்கு பின்னால் மனோபாலாவுக்கு சுத்தமாக வாய்ப்பே சினிமா உலகத்தில் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்தார் மனோபாலா ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே முடித்து கொள்ளலாமா என்ற யோசனை கூட அவருக்கு பிறந்தது அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் அவரை சந்தித்து நீங்கள் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க வெக்காளியம்மன் கோயிலுக்கு போங்க அந்த அம்மன் கிட்ட உங்கள் குறைகள்லாம் எழுதி ஒரு பேப்பரில் கட்டி வச்சுட்டு வந்துருங்க நிச்சயமாக அந்த அம்மன் உங்களுடைய குறைகளை தீர்ப்பார் என்றார் அந்த நண்பர் இதை கேட்டவுடனே திருச்சிக்கு போனார் மனோபாலா அந்த நண்பர் சொன்ன மாதிரியே அந்த அம்மன் கோயிலில் தன்னுடைய குறைகள் எல்லாத்தையும் ஒரு கடிதத்தில் எழுதி அங்கே மாட்டிட்டு இங்கே சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்த மறுநாள் ஒரு கையேந்தி பவனில் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கதாசிரியர் கலைமணி மனோபாலாவை சந்திக்கிறார் என்ன டைரக்டரே எப்படி இருக்கீங்க என்று மனோபாலாவை பார்த்து கேட்கிறார் கலைமணி ரொம்ப நாள் கழித்து டைரக்டரே அப்படின்னு தன்னை ஒருத்தர் கூப்பிட்டதே அப்படி ஒரு ஆனந்தத்தை தந்தது மனோபாலாவுக்கு நீங்கள் நாளை காலையில் நம்ம அலுவலகத்துக்கு வந்துடுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கலைமணி அடாடா வக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கணும் ஒருத்தர் சொன்னார் உடனே பலிச்சிருச்சே என்று மறுநாள் காலில் எழுந்து குளிச்சுட்டு அவசர அவசரமாக கலைமணி அலுவலகத்துக்கு போனார் மனோபாலா அங்கே கலைமணி தவிர அவருடைய பங்குதாரர்களும் இருந்தார் எல்லாரும் வச்சுக்கிட்டு மனோபாலாவை பார்த்து அடுத்து நாம் பண்ண போகிற படம் முதல் வசந்தம் அதை நீங்கள் தான் டேரெக்ட் பண்ணுறீங்க டேரக்டர் சார் இங்கே பக்கத்திலே எல்லை கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் அந்த முதல் வசந்தன்ற டைட்டிலை எழுதி அம்மன் மன்னன் வச்சுட்டு ஒரு பூஜை பண்ணுங்க நாளை காலையில் ஆஃபீஸுக்கு வாங்க மற்ற எல்லாத்தையும் பேசி முடிவெடுத்துடலாம் என்றார் கலைமணி உற்சாக மிகுதியில் நேராக கோயிலுக்கு போனார் மனோபாலா அந்த முதல் வசந்தன்ற பேப்பரை எழுதி எங்கே வச்சார் பூஜை பண்ணார் வீட்டுக்கு போயிட்டார் மறுநாள் காலையில் மீண்டும் கலைமணியை சந்திக்க வந்தார் மனோபாலா இப்போ அந்த கலைமணி ஆஃபீஸில் முதல் நாள் உற்சாகமாக வரவேற்றுறாங்கல்ல அந்த பங்குதாரர்லாம் ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டு இருந்தாங்க கலைமணி முகத்துலேயும் அவ்வளோ பெரிய உற்சாகம் இல்லை அவர் மனோபாலா வாய்ச்சி சொன்னார் நான் உங்களை தான் டைரக்டராக போடணும்னு நினச்சேன் ஆனால் எங்களுடைய பங்குதாரர் எல்லாேருக்கும் அதில் விருப்பம் இல்லை இந்த முதல் வசந்தம் கதையை மணிவண்ணன் தான் டைரக்ட் பண்ணணும்னு அவங்க விரும்புகிறாங்க என்றார் இப்போ அதாவது கையில் ஒரு கேக்கு கொடுத்துட்டு பிடிக்கினா ஒரு குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு ஆளானார் மனோபாலா இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து மனோபாலாவை பார்த்து கரைமணி சொன்னார் எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னை நாளை காலையில் திரும்ப வந்து பாருங்கன்னார் அவர் எதுக்கு வந்து திரும்ப பார்க்க சொல்கிறான்னு மனோபாலாவுக்கு தெரியாது ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் தான் மறுநாள் கலைமணியை சந்தித்தார் இப்போ மனோபாலா சொன்னார் என்னுடைய முதல் வசந்தம் படத்தை நீங்கள் இயக்குறதுல என்னுடைய பங்குதாரர்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு படம் தரதான் நான் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய தம்பி பெருமாளுடைய தயாரிப்பில் நான் ஒரு படம் எடுக்கிறேன் படத்தின் பேர் பிள்ளை நிலா நீங்கள் தான் அதன் இயக்குனர் என்றார் அவர் அப்படி சொன்ன உடனே மனோபாலா அடைஞ்ச ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே மனோபாலனுடைய நான் உங்கள் ரசிகன் படத்தில் மோகன் நடித்திருந்ததுனால மோகனை போய் பார்த்தார் மனோபாலா இது மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நீ ஒத்துக்கிட்டீாங்கனா அந்த படத்துடைய படப்பிடிப்பு உடனடியாக தொடங்கினோம் உனக்கு உதவும் இருக்கா நான் நிச்சயமாக அந்த படத்தில் நடிக்கிறேன் என்று சொன்ன மோகன் இப்போ நான் பல படங்களை ஒத்துட்டு இருக்கனால பகலில் என்னால் படப்பிடிப்பு வர முடியாது மாலை ஆறு மணிக்கு மேலே நீ எப்போ வேணால் படப்பிடிப்பு வச்சுக்க நான் வருகிறேன் என்று மனோபாலாவுக்கு உறுதியளித்தார் அப்படி உருவாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம்தான் பிள்ளை நிலா இந்த செய்தி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அன்றைக்கு மனோபாலா பட வாய்ப்பு இல்லையே என்று சோர்ந்திருந்த போது நீங்கள் திருச்சி வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை ஊட்டினாரே ஒரு மனிதர் அவர்தான் மிக முக்கியமானவர் வாழ்க்கையில் எப்போவுமே அது அம்மனாக இருக்கலாம் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் அப்படின்னு உங்களுக்கே கூட தோணலாம் ஆனால் நம்பிக்கை இருக்கு பாருங்க அதை மட்டும் வாழ்க்கையில் இழந்து விடக்கூடாது நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் வெற்றி என்பது எப்போது வேண்டுமானாலும் தேடி வரும் என்பதற்கு மனோபாலாவுடைய வாழ்க்கை கூட ஒரு எடுத்துக்காட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் கலைமணி அப்படின்ற புனைப்பெயரில் கொத்தமங்கலம் சுபி எழுதிய நாவல் தான் தில்லானா மோகனாம்பான் அந்த நாவல் ஆனந்த தொடராக தொடராக வெளிவந்த போது அதை படமாக எடுத்தால் யார் யார் நடித்தா நல்லாயிருக்குன்றத பல ரசிகர்கள் எழுதி வாசக கடிதமாக ஆனந்த உடனே கமிச்சிருக்காங்க அதில் பல பேருடைய தேர்வாக இருந்தவர் நடிகர் தலம் சிவா கணேசன் பல வாசகர்களுடைய தேர்வு சிவாஜியாக இருந்தாலும் ஒரு சில வாசர்கள் மிகவும் வித்தியாசமான ஜோடியை அந்த படத்திற்காக பரிந்துரைத்திருக்கிறார் அவர்களுடைய தேர்வு யார் யார் தெரியுமா எம் கே தியாகராஜ பாகவதரும் வைஜெயந்தி மாலாவும் சிக்கல் சண்முக சுந்தரமாக சிவகனேசன் நடித்தா இருக்கும்னு சொன்ன பல வாசகர்கள் அந்த படத்துடைய கதாநாயகி பாத்திரத்திற்கு பத்மினியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் தில்லானா மோனாம்பாள் படம் வெளியான போது அந்த படத்தில் வடிவாம்பாள் பாத்திரத்தில் நடித்திருந்தவர் சி கே சரஸ்வதி ஆனால் வாசகர்கள் பல பேர் அப்போ அங்கமுத்துவை அந்த பாத்திரத்துக்கு தேர்வு செய்திருக்கிறார் அந்த படத்தில் வரதன் பாத்திரத்தை ஏற்றிருந்தவர் டி ஆர் ராமச்சந்திரன் அந்த பாத்திரத்துக்கு தங்க வேலுவை பல பேர் சாய்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வில்லன் பாத்திரத்துக்கு டி எஸ் பாலையாவை சிலர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆனால் தில்லானா மோனாம்பாள் படம் ஆன போது அந்த படத்தில் டி எஸ் பாலையா ஒரு தவல் உத்வானாக அற்புதமாக நடித்திருந்தார் இந்த தில்லானா மோனாம்பாள் கதை ஆனந்த உடனில் வெளியான சில வாரங்களிலேயே அந்த ஆனந்தவுடன் பத்திரியுடைய வாசகர்கள் எவ்வளவு அழகாக அந்த பாத்திரத்தில் யார் யார் நடித்தார் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேர்வு செய்திருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே தமிழ் வாசகர்கள் மிகுந்த கற்பனை வளம் மிக்கவர்கள் அப்படின்றது தான் இந்த கணிப்பு நமக்கு எடுத்து சொல்லுதுன்னு நான் சொல்வேன் கல்லூரி விழாக்களில் கலந்து கொள்வதற்கே நடிகர்கள் பயப்பட்ட காலம் அது அவர்கள் பயந்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இருந்தது எந்த நடிகர் கல்லூரி விழாவுக்கு போனாலும் அங்கே இருக்கின்ற மாணவர்களும் மாணவிகளும் அந்த நடிகரை கலாட்டா பண்ணி கர்ணாபனான்னு கேள்வி கேட்டு அவர்களை திருப்பி அனுப்புவது அப்போது வழக்கமாகிறது இதை கேள்விப்பட்டதுலேருந்து நடிகர் நடிகைகள் எல்லோருமே கல்லூரி விழாவுக்கு போவதென்றால் கூடுமானவரை அதை தவிர்க்க பார்த்தார் இப்போ திருச்சியில் ஒரு கல்லூரி விழாவிலே கலந்து கொள்ள சிவகுமாருக்கு அழைப்பு வந்தது அவர் இந்த மாதிரி நடிகருடைய அனுபவங்கள்லாம் கேட்டிருக்கார் இல்லையா அதனால் அந்த கல்லூரி விழாவுக்கு போவதை தவிர்க்க விரும்பினார் அவர் இப்போ லயலா கல்லூரிடைய முதல்வர் சிவகுமாரை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த கல்லூரி விழாவுக்கு போங்க நிச்சயமாக கலாட்டம் எதுவும் நடக்காது நான் உறுதிப்பட சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க என்று சிவக்குமாருக்கு தைரியம் அளித்தார் அதைத் தொடர்ந்து திருச்சியிலே அந்த கல்லூரி விழாவிலே கலந்து கொண்டார் சிவகுமார் அந்த கல்லூரி விழாவில் யோகக்கலை நடிப்பு கலை இப்படி பல கலைகளை பற்றி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக சிவகுமார் உரையாற்றினார் இந்த ரெண்டு மணி நேரமும் இப்போ ராமாயணம் மகாபாரதம்லாம் சொல்லும்போது பின்னாடி ஸ்க்ரீனில் வீடியோ பதிவுகள்லாம் வெளியிடுறார்ல அது மாதிரி பதிவுகளை எல்லாம் வெளியிட்டு மிக பிரமாதமாக உரை நிகழ்த்தி முடித்தார் அவருடைய பேச்சுக்கு அன்னைக்கு அப்படி ஒரு வரவேற்பு கிடைத்தது அவருடைய உரை முடிந்தவுடனே அந்த கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் சிவகுமாரை சூழ்ந்து கொண்டு அப்படி அவரை பாராட்டினான் இன்றைக்கி சிவகுமார் ஆண்டுக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ ரெண்டு மணி ரெண்டரை மணி நேரம் மூச்சு விடாமல் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் மிக பிரமாதமாக மகாபாரதம் ராமாயணம் என்று தொடர்ந்து உரை நிகழ்த்துகிறார் என்றால் இதுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக அந்த திருச்சி கல்லூரியில் நடைபெற்றதே அந்த நிகழ்ச்சி தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இளம் நடிகை அவர்கிட்ட பேசிருந்த அந்த இயக்குனர் உன்னுடைய கல்யாணத்துக்கு என்ன அழைப்பியா என்ற அந்த நடிகையை பார்த்து கேட்டபோது என்னுடைய திருமணத்துக்கு உங்களை நான் அழைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் என்னுடைய மரணத்துக்கு நான் அழைக்காமலே வந்து சேருங்கள் என்றார் அந்த நடிகை ஏன் இப்படி விரக்தியாக பேசுகிற வாழ்க்கையை வாழக்கத்துக்க என்று அந்த நடிகையிடம் அந்த இயக்குனர் சொன்னபோது இல்லை நான் வாழ்வதற்கான வழி எனக்கு தெரியல நான் ஒருவரை காதலிப்பதாக பல பத்திரிகையில் வெளிச்சம் போட்டாங்க இனி என்னால் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் என்றார் அந்த நடிகை இப்போ அந்த இயக்குனர் அந்த நடிகைகிட்ட சொன்னார் நான் விதவைக்கே வாழ்க்கை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு நீங்கள் விதவைக்கு மட்டும்தான் வாழ்க்கை கொடுப்பீங்களா இல்லை காதலில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் வாழ்க்கை கொடுப்பீங்களா என்று அந்த நடிகை திரும்ப அந்த டைரக்டரை பார்த்து கேட்டபோது காதலில் தோல்வி அடைஞ்சவங்களும் ஒரு விதத்தில் விதவை தான் என்று பதிலளித்தார் அந்த இயக்குனர் அந்த நம்பிக்கைக்குரிய பதில் தான் அந்த நடிகையை அன்னைக்கு தற்கொலையிலிருந்து காப்பாற்றியது அதுக்கு பின்னால அந்த இயக்குனர் அதே நடிகையை திருமணம் செய்து கொண்டார் இன்றைக்கி அவங்களுக்கு ரெண்டு முத்தான மகன்களும் ஒரு அருமையான மகளும் இருக்கிறார்கள் இதில் ஒரு மகன் இன்றைக்கி தமிழ் சினிமாவிலே கதாநாயகனாக அதுவும் முன்னணி கதாநாயகனாக கொடிகட்டி பிறக்கிறார் அந்த கதாநாயகனின் பெயர் சிம்பு அந்த இளம் நடிகையின் பேர் உஷா அந்த இயக்குனரின் பெயர் டி ராஜேந்தர் இன்றைக்கும் பல நடிகைகள் விரக்தியினுடைய எல்லையில் இருக்காங்க ஆனால் அவர்களை காப்பாற்ற டி ராஜேந்தர் போன்ற கதாநாயகி இல்லை அப்படின்றது தான் உண்மையான நிலைமை அதன் காரணமாக தான் இப்போவும் வருஷத்துக்கு ரெண்டு மூன்று தற்கொலைகள் சினிமாவிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன நடிகளகம் சிவாஜி கணேசனுக்கும் இன்று வரையிலே இசைக்குயில் என்று மொத்த இந்தியாவும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற லதா மங்கேஷ்கருக்கு இடையே இருந்த உறவு இருக்க அது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான உறவு தன்னுடைய சொந்த சகோதரியை போல தான் லதா மங்கேஷ்கரை நடத்தினார் சிவாஜி கணேஷ் சிவாஜி குடும்பத்தினர் எப்போ மும்பைக்கு போனாலும் லதா மங்கேஷ்கர் வீட்டிலே தான் அவர்கள் தங்குவார்கள் அதே மாதிரி லதாவும் எப்போ சென்னைக்கு வந்தாலும் சிவாஜியினுடைய வீட்டில் தான் தங்குவார் லத்தா அந்த வீட்டில் குறுக்கு நடுக்கு போய்ட்டுருக்கும் அப்படியே பாடிக்கிட்டே இருப்பாராம் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த வீடை ஒரு சங்கீத சாம்ராஜ்யமாக திகழ்ந்த காலகட்டம் அது நடிகர் திரு சிவாணிச்சன் ஒரு அசைவ பிரியர் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த குயில் கரியை சாப்பிட்ணுன்ட்டு ஒரு ஐம்பது குயிலை வாங்கி வீட்டில் வச்சுருந்தார் சிவாஜி கூண்டில் இத்தனை குயிலை பார்த்தோன்னே அந்த இசைக்குயில் ஆச்சரியத்தோட சிவையிட்டு எதுக்கு இவ்வளோ குயில் வாங்கி வச்சிருக்குன்னு கேட்டபோது எதுக்கு சமைச்சு சாப்பிடத்தான் என்றார் சிவாஜி அதை உடனே அந்த இசைக்குனுடைய முகம் இருக்க அது அப்படியே வாடி போச்சா இந்த குயிலெல்லாம் தயவு தயவுசெய்து விடுதலை பண்ணுங்க என்று லதா மங்கேஷ்வர் சொல்ல அவருடைய வேண்டுகோளுக்காக அத்தனை குயிலையும் அப்படியே பறக்க விட்டார் சிவாஜி அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு முதல் இந்த குயில் கரியை தன்னுடைய வாழ்நாளில் எப்போதும் சாப்பிட மாட்டேன் என்று உறுதியும் பூண்டார் சிவாஜி கணேசன் சிவாஜி உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த ராக்கியை கட்டுற தினத்தன்று ஸ்பெஷலாக ராக்கியை சிவாஜிக்காக அனுப்பி வைப்பார் ஆம் மங்கேஷ்கர் சிவாயி கணேசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் நல்ல ஒரு குடும்பம் அமை பெற்றவர் நல்ல நண்பர்கள் அவர் இது மாதிரி ஒரு புடன்பரவாக சகோதரியம் அடையக்கூடிய பாக்கியம் பெற்றவர் தான் நடிகர் திலகம் சிவாயி கணேசன் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அந்த விமானத்தில் அன்றைக்கி ரஜினிகாந்த் திரும்பி கொண்டிருந்தார் அவர் பக்கத்தில் ஒரு பெரியவர் அவர் ஏற்கனவே கடுகடுப்பாக இருந்தார் இதுக்கிடையில் அந்த விமானத்தில் இருந்தவங்க எல்லோரும் ரஜினிகாந்த் அந்த விமானத்தில் இருக்க தெரிஞ்ச சும்மா இருப்பாங்களா அவர்கிட்ட கேட்டு வாங்குறது அவர்கிட்ட பேசுகிறது அப்படின்னு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே அந்த பெரியவருக்கு இன்னும் கொஞ்சம் கடுகடுப்பு அதிகமாச்சு என்ன பேர் என்று ரஜினிகாந்தை பார்த்து கேட்டான் என் பேர் ரஜினிகாந்த் என்று ரஜினிகாந்த் சொன்ன ஓ நீங்கள் தானே அது எங்கே ஷூட்டிங் போய்ட்டு வரீங்களா என்று அவர் கேட்க இல்லை சார் ஹாலிடேக்கு போயிட்டு வரேன் உங்கள் பணமா ஷூட்டிங்கில் கம்பெனிக்காரன் கொடுக்குற பணமா என்று அவர் திரும்ப கேட்க இல்லை சார் என்னுடைய பணம் தான் என்று பணிவாக அவருக்கு பதில் சொன்னார் ரஜினிகாந்த் உங்கள் பணம்னாலும் எல்லாம் ஷூட்டிங் காரன் கொடுத்த பணமாக தானே இருக்கும் என்று சொன்னவர் ரஜினிகாந்தனுடைய தாடியை பார்த்தார் ரஜினிகாந்தனுடைய தாடி அப்போ வந்து லேசாக கொஞ்சம் வெளுத்து என்ன தலைமுடி கருப்பாக இருக்குது தாடி வெளுப்பாக இருக்குது வேஷனா என்று அவர் பார்த்து கேட்டவுடனே ரஜினிகாந்த் அதுக்கு மேலேயும் பொறுத்துருக்க முடியாமல் சார் தாடி வெளுக்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வயசானால் வெளுக்கும் இன்னொன்று அறிவு கம்மியானா வெளுக்கும் என்று அந்த பெரியவருக்கு பதில் சொன்னார் அந்த பெரியவருடைய தாடி இருக்காது முழுக்க இருந்தது இப்படி ரஜினிகாந்த் சொன்ன உடனே அந்த பெரியவருக்கு அப்படி ஒரு ஆத்திரம் என்ன என்னை அறிவில்லாதீங்களா என்று ரஜினிகாந்தை பார்த்து கண்ணாபுணான்னு அவர் பேச தொடங்குவேன் வேறு வழி இல்லாமல் ரஜினிகாந்த் முன்னாடி இருந்த ஒரு சீட்டில் ஒரு பெண்மணியினுடைய பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டேன் இப்போ அந்த பெண்மணி ரஜினிகாந்த் பார்த்து சொன்னாங்களாம் எப்படி அந்த மனுஷர் கூட இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்கன்னு ஏம்மா கேட்குறீங்க நான் எப்போ விமானத்தில் போனாலும் அவரோடு உட்கார மாட்டேன் நான் ஒரு ஒய்ஃப் என்றாராம் அந்த பெண்மணி இந்த நகைச்சுவையான கதையை ரஜினிகாந்த் ஒரு விழாவில் குறிப்பிட்ட போது நம் மொத்த அரங்கமும் சிரித்தது ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்த போதும் எப்படிப்பட்ட விசித்திரமான அனுபவங்கள் நான் சந்திக்க வேண்டியிருப்பாரு நான் எழுதி இது வரைக்கும் ரெண்டு புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன முதல் புத்தகத்தினுடைய பெயர் எண்பது ஆண்டு கால தமிழ் சினிமா முதல் பாகம் இந்த எண்பது ஆண்டு கால தமிழ் சினிமா அப்படின்ற புத்தகத்தில் கடந்த எண்பது ஆண்டுகளில் என்னென்ன படங்கள் வெளியாகின அதை யார் யாரெல்லாம் இயக்கினார்கள் அதில் யார் யாரெல்லாம் நடித்தார்கள் என்ற தகவல்களை எல்லாம் மட்டும் நான் சொல்லலை அந்த படங்கள் உருவான போது எப்படிப்பட்ட சுவையான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றன அந்த படங்கள் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றன அந்த படங்களிலிருந்து எப்படிப்பட்ட கலைஞர்கள் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக அந்த புத்தகத்திலே நான் பதிவிட்டிருக்கிறேன் நான் எழுதிய இன்னொரு புத்தகம் என்னவென்று சொல்வேன் என்ற புத்தகம் அந்த புத்தகத்தில் என்னுடைய திரைப்படத்தினுடைய ஒரு பகுதியையும் இப்போது சினிமாவிலும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியும் எழுதியிருக்கிறேன் இந்த புத்தகங்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பல டூரிங் டாக்கி சசிகல் எனக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி எப்படி இருக்கிறார்கள் இந்த இரண்டு புத்தகங்களும் சென்னையில் இப்போ மூன்று புத்தகக் கடைகளில் கிடைக்கின்றன சென்னையில் இருக்கவங்க இந்த புத்தகங்களை டிஸ்கவரி புக் பேலஸ் ஆறு மகாவீர் காம்ப்ளக்ஸ் முனுசாமி சாலை கே கே நகர் சென்னை செவன்டி எயிட் நியூ புக்லேண்ட்ஸ் ஐம்பத்தி ரெண்டு சி பேஸ்மெண்ட் நார்த் உஸ்மான் ரோட் தியாகராய நகர் சென்னை பதினேழு ப்யூர் சினிமா புக் ஷாப் நம்பர் ஏழு மேற்கு சிவன் கோயில் திரு வடபழனி சென்னை இருபத்தாறு ஆகிய மூன்று முகவரிகளிலே பெற்றுக்கொள்ளலாம் எண்பது ஆண்டுகால தமிழ் சினிமா புத்தகத்தினுடைய விலை ஐநூறு ரூபாய் என்னவென்று சொல்வேன் என்கின்ற புத்தகத்தினுடைய விலை எழுபத்தஞ்சு ரூபாய் இந்த ரெண்டு புத்தகத்தையும் வேண்டுவோர் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயை காயத்ரி பிரின்ஸ் ஸ்ரீ கிருஷ்ணா பிளாக்ஸ் ஃபோர் ஏ ஃபோர்த் ஃப்ளோர் டி நைன்டி செவன் அண்ணா மெயின் ரோட் சென்னை செவன்டி எயிட் என்ற முகவரிக்கு மணி ஆர்டராக அனுப்பினார் உங்களுக்கு உடனடியாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் மணி ஆர்டரில் அனுப்ப முடியாதவங்க கூகுள் பேலையும் இந்த புத்தகங்களுக்கான கட்டணத்தை அனுப்பலாம் கூகுள் பே எண் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் டூ எயிட் நைன் ஜீரோ ஃபைவ் அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ் தொலைபேசி எண் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபோர் அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ செவன் டபுள் ஃபோர் மின்னஞ்சல் முகவரி யுவி ஆட்ஸ் அதாவது யுவி டபுள் ஏ டிஎஸ் அட் யாஹூ டாட் கோ டாட்